ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு பொங்கல் செய்ய போகிறோம் இது என்ன பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிவநியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பொங்கல் செய்கிறத்துக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கருகக்கூடாது லைட்டாக செவந்து நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வெட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் இப்போது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அவளை அப்படியே வச்சுருவோம் நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் இது இருக்கட்டும் இப்போ குக்கரை திறந்துருவோம் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு ஸ்பூன் வச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வருதுன்னு இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் இது கூட ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து நமக்கு நல்லா க்ரீமியாக திக்காக வரணும் அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து க்ரீமியாக திக்காக வந்திருக்கு இப்போ இதில் அவல் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சு அவல் பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை கையில் எடுத்து மசிச்சா நல்லா மசியை வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அவலை நம்ம பாசிப்பருப்போடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவள் சேர்த்த உடனே நமக்கு பொங்கல் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும் இந்த பொங்கல் நமக்கு ரொம்ப திக்காக இருக்காது இந்த தான் இருக்கும் இது ஆறும்போது இன்னும் நமக்கு திக்னஸ் வந்துடும் இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த அவல் பொங்கலை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ